viewers, welcome to Plenty Tech. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிட்காயின்ங்கிற ஒரு கான்செப்டை பற்றிங்க. இந்த பிட்காயின்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக வந்து பேசப்பட்டுச்சு. அந்த பிட்காயினை வந்து எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியெல்லாம் பேசப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு பிட்காயினோட மதிப்புங்கிறது வந்து 2300 அமெரிக்கன் டாலருன்னு வந்து சொல்கிறாங்க. அதனாலேயும் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த பிட்காயின்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ பாட்டுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து பிட்காயின்னா என்னங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். தெரியாத நபர்களுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். இந்த வீடியோல வந்து பிட்காயினை பத்தியும் வந்து விரிவா பேசாட்டியும் வந்து பிட்காயின்னா என்ன, அந்த பிட்காயின்ங்கிற ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாவே வந்து வர்றதுக்கான காரணம் தான் என்னங்கிற மாதிரியான டீட்டெயிலான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின்ங்கிறது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சிங்க. இந்த வீடியோ பாட்டுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து கிரிப்டோ கிராஃபிக் தெரியும். அதாவது வந்து என் டு என் என்கிரிப்ஷன், உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி வந்து எக்ஸாம்பிளோட வந்து சொல்லணும்னா வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து செக்யூரிட்டிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காண்டி வேணுங்கிறக்காண்டி வந்து வாட்ஸ்அப்பை வந்து எடுத்துக்கோமே. ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்து சேட் பண்ணுறோன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேட் பண்ணுறோன்னா வந்து அந்த மெசேஜ் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் வந்து போய் சேரும். இடையில வந்து மற்ற நபர்கள் வந்து மூன்றாவது நபர் வந்து அந்த மெசேஜை வந்து படிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த பிட்காயினோட டெக்னாலஜியும். ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்னா வந்து அந்த மெசேஜுக்கான கீ வந்து யார்கிட்ட இருக்குதோ வந்து அவங்களால மட்டும்தான் வந்து இந்த பிட்காயின் டெக்னாலஜியில் வந்து வேற யாராவது வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா வந்து அந்த கீ இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த நபர்னால வந்து அந்த மெசேஜை வந்து ரீட் பண்ணி படிக்க முடியும். இந்த பிட்காயின்ங்கிற இந்த டெக்னாலஜி வந்து எதுக்கு வந்து உலகத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா வந்து உலகத்துடைய ட்ரேடு ஃபுல்லாகவே வந்து அமெரிக்கன் கரன்சியை வந்து பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு இப்போ வந்து ட்ரேடில் வந்து பேசிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன செய்ய அவங்களோட கணக்கு அவங்களோட டேட்டா எல்லாமே வந்து அமெரிக்கா கரன்சிக்கு வந்து ஈக்குவலண்டான மற்ற நாட்டு கரன்சி வந்து அப்படி வந்து அமெரிக்கன் கரன்சியை வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய கரன்சியை வந்து ஒப்பிட்டு தான் வந்து அந்த ட்ரேடுங்கிற அந்த டேட்டா எல்லாமே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து அமெரிக்கன் டாலர்னா வந்து 67 இந்தியன் கரன்சினா வந்து அமெரிக்கன் டாலர் மதிப்பை வச்சு தான் வந்து எல்லாமே வந்து அந்த ட்ரேடுடைய டேட்டா எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதுடைய ட்ரேடு ஃபுல்லாகவே வந்து அமெரிக்காவுடைய கரன்சியை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, இது காட்டணுங்கிற காண்டி தான் வந்து இந்த பிட்காயின்ங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து உருவாக்கப்பட்டுருச்சு. இந்தியாவில் இருக்க மாதிரி வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் எல்லாம் கிடையாது, ஒரு மேனேஜ்மெண்ட்டு கீழே வந்து இந்த பிட்காயின்ங்கிறதெல்லாம் வந்து வர்றது கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த பிட்காயினை வந்து எடுத்து வந்து அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் எல்லாம் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த பிட்காயினை வந்து எந்த மாதிரி பிட்காயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிட்காயினை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணால் வந்து கொடுப்பாங்க. அதுவும் உடனே வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் போட்ட மாதிரியான மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் நினைக்காதீங்க. ஸ்கூலில் போடுற மேக்ஸ் ப்ராப்ளமே வந்து நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து சால்வ் பண்ண முடியாமல் வந்து திணறுவோம். அதுக்கு மேலே வந்து ரொம்பவே கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து தருவாங்க. இந்த மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு வந்து சிபியூ வேணும், அதே மாதிரி வந்து மிகப்பெரிய ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து தேவைப்படும். அவங்க கொடுக்குற மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் வந்து கண்டினியூஸாக வந்து உக்காந்தா தான் வந்து அந்த மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படியும் கிளியர் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பிட்காயின் தான் தருவாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு பிட்காயினோட மதிப்புங்கிறது வந்து 2300 அமெரிக்கன் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா வந்து பிளாக்சிங் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஒரு அஞ்சாறு மெசேஜ் வந்து இந்த பிட்காயினை பற்றி வந்து மெசேஜ் அனுப்பிச்சு வச்சாங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி போட்டு விட்டாங்கன்னா வந்து அவங்களோட மெசேஜ் எல்லாமே வந்து ஒரு அஞ்சாறு மெசேஜ் வந்து சேர்த்தி வந்து ஒரே பிளாகாக வந்து அனுப்புறது பிளாகாக வந்து அனுப்புவாங்களாமா. இது இப்போ வந்து அவங்க அனுப்பிச்சு விட்றவங்களும் வந்து இந்த பிட்காயின்
பிட்காயினுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து செய்யாட்டியும் வந்து வெளிப்படையாக அவங்களும் வந்து இந்த பிட்காயினை வந்து இன்டைரக்டாக வந்து சம்பாதிக்கிறக்காண்டி தான் வந்து அவங்களும் வந்து இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து ஃபார்வேர்டு பண்ணி விடுறாங்க. இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே மண்டை குழப்பிற மாதிரி இருக்கும். எனக்கும் வந்து அவ்வளோதான் வந்து இந்த பிட்காயின் கரன்சியை பற்றி பிட்காயின் டெக்னாலஜியை பற்றியும் வந்து ஒன்றும் புரியல. இந்த ஆனால் வந்து இந்த டெக்னாலஜிக்கு வந்து நிறைய நாடுகளில் வந்து தடை இருக்குதான் செய்து இன்னைக்கு வரைக்கும் கூட. இந்தியா மாதிரியான நாடுகளெல்லாம் வந்து இந்த கரன்சிக்கு வந்து இந்த பிட்காயினுங்கிற இந்த டெக்னாலஜிக்கும் இந்த பிட்காயினுங்கிற இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் வந்து ஆதரவு கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த பிட்காயினுக்கு வந்து இந்தியா மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து தடை தான் விதிச்சிருக்காங்க. ஆனால் வந்து சைனா ஜப்பான் எல்லாமே வந்து இந்த பிட்காயினுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த பிட்காயின் வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியே வந்து எவ்வளோ வந்துட்டாலும் வந்து பிட்காயினை வந்து அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே வந்து சம்பாதிக்கலாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கும் வந்து ஒரு தியரி, ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரியான தியரி எல்லாமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. 21 மில்லியன் பிட்காயின்ஸ் மட்டும் தான் வந்து உற்பத்தி செய்யப்படுமாமா, அதுக்கு மேலே வந்து பிட்காயின்ஸுங்கிறது வந்து உற்பத்தி செய்யப்படுறது கிடையாது. 21 மில்லியன் பிட்காயின்ஸ்குள்ள தான் வந்து எவ்வளோ பேர் வந்து எந்த மாதிரியான மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வந்து 21 மில்லியன் பிட்காயின்ஸு கீழே தான் வந்து கிடைக்க போகுது. வெல், நான் இட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிளென்டி டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.